வெந்தயக்கீரை கூட்டு இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாகவும் செய்யலாம் இப்படி நீங்கள் கூட்டு செஞ்சீங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் அரைக்கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க பாசி பருப்பு விட துவரம் பருப்பில் இந்த கூட்டு செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் துவரம் பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் ரெண்டு கப் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்த பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நான் நார்மல் வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வெங்காயமுக்கு பதிலாக அதை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை கேஸ்டர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டு இல்லை மூணு விசிலுக்கு வேக வைக்க போகிறோம் ரொம்ப அதிகமாக விசில் வைக்காதீங்க பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது ஸோ ரெண்டு இல்லை மூணு விசில் மாத்திரம் வச்சுக்கோங்க அந்த டைமில் நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பிளெண்டரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்த பிறகு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அஞ்சு இல்லை ஆறு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும் தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு இப்படி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும் நம்மளோட மசாலா ரெடியாக இருக்குது இப்போ இது இருக்கட்டும் குக்கரில் வந்து மூணு விசில் வந்தாச்சு ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த பருப்பு பாருங்கள் ரொம்பலாம் குழையலை இப்படி தான் வேகணும் ஸோ மூணு விசில் சரியாக இருக்கும் இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம் கீரை ஒரு கட் எடுத்திருக்கேன் கிளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு இலை மாத்திரம் எடுத்துக்கோங்க காம்பில் எடுக்காதீங்க இப்போ வெந்தயக்கீரை சேர்த்த பிறகு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெந்தயக்கீரை சேர்த்துட்டு ரெண்டே நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் நீங்கள் அதிக நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த கீரையோடய கலர் வந்து மாறிடும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகவே இல்லை நல்ல பச்சை கலரில் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் வந்து நம்ம பச்சையாகவே அரைச்சோம் ஸோ அதில் வந்து இந்த பச்சை வாசனை இருக்கும்ல ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பச்சை வாசனை போகணும் ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது இப்போ ரெடியாக இருக்குது இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடியட்டும் அதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன் என்ன சூடாக இருக்குது இதில் இப்போ மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நம்மளோட தாளிப்பு ரெடியாக இருக்குது இந்த தாளிப்பு இன்னும் நல்ல வாசனையாக வேணும்னா கடுகு தாளிக்கிறப்ப ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூட சேர்த்து தாளிச்சுக்கோங்க இப்போ தாளிப்பு எடுத்துகிட்டு கூட்டில் சேர்த்தாச்சு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்ல வாசனையான வெந்தியக்கீரை கூட்டு ரெடியாக இருக்குது நீங்கள் இந்த கூட்டு வந்து ரைஸ்க்கு மாற்றம் இல்லை சப்பாத்திக்கும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே முறையில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க